அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பாத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நாங்கள் அடிக்கடி நினைக்கக்கூடிய, அதாவது நான் மாற வேண்டும், நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி எடுக்கக்கூடிய முயற்சியை இந்த ரமதானோடு எப்படி அணுகலாம் என்று உங்களுக்கு சில வழிகாட்டல்களையும் உபதேசங்களையும் செய்யலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே நாங்கள் அடிக்கடி ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் நினைக்கக்கூடிய ஒன்று தான், நான் மாற வேண்டும், நான் தொலைப்போக வேண்டும், நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், நான் என்னை மார்க்கத்தில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உண்மையிலே அடிக்கடி நினைக்கிறோம். இதில் ஒரு சில இன்றையிலிருந்து நாளையிலிருந்து ஒவ்வொரு இலக்கை வைத்திருந்தாலும் கூட பெரும்பாலும் நாங்கள் செலக்ட் பண்ணுற இடம் ரமதான். ஏன்னா ரமதான் எங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுக்கும் என்பதால். அதாவது நான் இந்த ரமதானிலிருந்து நான் தொழ ஆரம்பித்து விடுவேன், இந்த ரமதானோடு இந்த பாவத்தை நான் விட்டு விடுவேன், நான் ரமதானோடு மாறிவிடுவேன் என்று ஒவ்வொருவரும் ஒரு முடிவெடுப்போம். ஆனால் ஒரு இந்த ரமதான் ஒரு 25-28 நோன்பு முடியறதுக்குள்ளே ஒரு முடிவெடுப்போம், இந்த ரமதான் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதானில் நம்ம மாறுறோம் என்று சொல்லி ஒரு முடிவெடுப்போம். இது வருஷம் வருஷம் எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று. இது தொடர்ந்து நடக்கும்போது என்ன செய்யணும், ஒரு விரக்தி அடைகிறோம். அதனால தான் யாராவது புதுசாக ஒருத்தன் தொலைப்போனா கூட எத்தனை நாளைக்கு பார்ப்போம்னு சொல்கிறது. நான் இந்த கெட்ட பழக்கத்தை விட போகிறேன்னு சொன்னால் இதெல்லாம் நான் முடியாது, நான் இதை விட மிகப்பெரிய முயற்சியில் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறது. என்னை இவர் ஒரு 10-15 முயற்சி செஞ்சிருப்பார், அவன்லாம் கண்ட தோல்வியில் இங்கே கொண்டு போய் ரிசல்ட் அப்ளை பண்ணுறது. இதுக்கான முதல் காரணம் என்னென்னா போராட்டமின்மை. நமக்கு எங்களுக்கு தேவையான முதலாவது விஷயம் போராடணும், விடாமல் போராடணும், அது எங்களுக்கு தேவை. அதாவது உள போராட்டம். ஒருத்தர் இப்போ முடிவெடுக்கிறாரு, நான் நாளையிலேருந்து தொலைணும்னு சொல்லி உறுதியாக முடிவெடுக்கிறார். சைத்தானுடைய தந்திரங்களை ஒன்று தான் விட்டு பிடிக்கிறது. சைத்தான செய்வானா 10 விட்டுருவான், நீ தொலைப்போன்னு சொல்லி 10 இவர் தொலை போயிடுவார். 11 சைத்தான் வருவான், ஏதாவது தொழுகை விடுற மாதிரி விசுவாசிகளை உண்டாக்குவான். அப்போ என்ன செய்வார், 10 தொழுவிட்டோம் அம்மா நாம விட போகிறோம். ஏன்னா இவர் முன்னாடியே முடிவெடுத்து வச்சிருப்பார், 7-8 தொலை விடணும்னே நம்ம மாறிட்டோம், நம்ம தொழுகையாளி, நம்ம நினச்சாலும் நம்மளை மாற்ற முடியாதுன்னு சொல்லி முடிவெடுத்து வச்சிருப்பார். அந்தளவு உறுதியில் இருப்பார். சரி, ஒரு வக்தை விட்டு பார்ப்போன்னு சொல்லி விடுறது, அடுத்து 2-3 சரி இருந்துச்சாலும் 4 ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போன்னு சொல்லி விட்டுருவார். அதே போல் ஒருத்தர் சிகரெட்டை குடி உடணும்னு சொல்லி முடிவெடுப்பார், 10 சைத்தான் விட்டுருவான், 11 வருவான். ஒன்றே ஒன்று மட்டும் குடிச்சுப்பாருன்னு சொல்லி சொல்லுவான். இவர் நினைப்பார், 10 இருந்துட்டோம், நம்மளால் என்ன முடியாதா, நம்ம தான் இருக்க முடியுதில்லன்னு சொல்லி ஒன்று ட்ரை பண்ணுவார், 2 ட்ரை பண்ணுவோம், அப்படியே சைத்தான் கூப்பிட்டு போயிடுவான். இப்போ ஈமான்லாம் பூஸ்ட் அடிப்பாங்க, என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் போய் எல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டான், சைத்தான் என்ன வழி கெடுத்துட்டான், சைத்தான் விசுவாசம் உண்டாக்கிட்டான், நான் இனிமேல் இந்த பாவத்தை பக்கம் மீளவே மாட்டேன்னு சொல்லி அழுது தௌபா செஞ்சிருவார். இது வந்து என்ன செய்யும்னா, மறுபடியும் சைத்தான் வருவான். அது ஒரு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 1 இருக்கலாம், ஆனால் சைத்தான் வருவான். வந்து மறுபடியும் இது இந்த தவறு மறுபடியும் நடக்கும், மறுபடியும் தௌபா செய்வார். கடைசியில் ஒரு 10-15 தாண்டிடுவார். இப்போ ஒரு முடிவெடுப்பார், அதாவது சைத்தான் வருவான், அவர் உபதேசத்தை செய்வான். என்ன இது, பாவம் செய்கிறதும் தௌபா செய்கிறதும் பாவம் செய்கிறதும் தௌபா செய்கிறது, என்ன அல்லாவை ஏமாத்துறியா, ஒன்று பாவத்தை விடு இல்லை தௌபா விடு, நமக்கு எது ஈஸி, பாவம் நம்ம செய்கிறோம், தௌபா அல்லாவை ஏமாத்துற மாதிரி இருக்குது. சரி, அல்லாவை ஏமாற்றக்கூடாது, நம்ம தௌபாவை விட்டுருவோம் சொல்லி பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். நான் என்னைக்கு இந்த பாவத்தை முழுமையாக விடுறனோ அன்னைக்குத்தான் நான் மாறுவேன்னு சொல்லி ஒரு முடிவெடுப்பார். சைத்தானுடைய உபதேசம் சகோதரர்களே, ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், மாற்றம் என்பது 1 நாள்லேயோ 2 நாள்லேயோ அல்லது 1 நடக்கிறது இல்லை. உடனே நடக்கிற மாற்றம் நிலைக்கவும் செய்யாது, என்ன செய்யாது, நிலைக்கவும் செய்யாது. ஒரு இயல்பு புரிஞ்சுக்கணும், சைத்தானுக்கு எப்படி எங்களை வழிகெடுப்பதற்கு நாங்கள் மரணிக்கின்ற வரை அவகாசம் இருக்கிறதோ, அதே போல் நாங்கள் சைத்தானோடு போராடுவதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் மரணம் வரை, எங்களுடைய மரணம். அதாவது அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கேன் அந்த உலகத்தை, ஒன்று இல்லாவிட்டாலும் இன்னொரு விஷயத்தில் சைத்தானோடு தொடர்ந்து போராடுகின்ற அமைப்பில் தான் என்ன செஞ்சுருக்கான், படைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த நிலையிலும் எத்தனை தோல்விகளை கண்டாலும் சரி, சைத்தானோடு போராடுகின்றதை என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. இதில் ஒன்று என்னென்னா, முதலாவதாக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக எங்களுக்கு சில நேரங்களில் சில நல்ல நண்பர்கள் காரணமாக இருக்கலாம், சில நேரங்களில் நாங்கள் இருக்கக்கூடிய சூழல் காரணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் எங்களுக்கு பாவம் செய்வதற்கு காரணமாக இருப்பதை தவிர்த்துத்தான் ஆக வேண்டும். ஒரு சில போராட்டம் என்று, அதாவது மாற்றம் என்று வந்துவிட்டால் ஒரு சில தியாகங்களும் கஷ்டங்களும் பட்டுத்தான் ஆகணும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தி என்னஹும் சுபுலனா, யார் முயற்சி செய்கிறார்களோ போராடுகிறார்களோ அவர்களை நாம் நம்முடைய வழியில் செலுத்துகிறோம்.
எனவே நாங்கள் போராட்டத்தை ஒரு நாளும் கைவிடக்கூடாது, முயற்சியை கைவிடக்கூடாது. அடுத்ததாக இந்த போராட்டத்தை எங்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்பதற்கு ஒரு சில வணக்க வழிபாடுகள் உதவி செய்யும். உதாரணமாக தொழுகை. தொழுகையை பற்றி அல்லாஹ் ரபுல்லான் சொல்கிறான், இன்ன சலாத்த தன்ஹா அனி ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை தீமையை விட்டு மானக்கேடானவற்றை விட்டு உங்களை தடுக்கும். பாவத்தை ஒரு செயலில் வைங்க, இவர் தொழுகையை கண்டினியூஸாக பண்ணுறாரா, அந்த தொழுகை அவரை மாற்றத்தை நோக்கி கொண்டு போகும். அதே போல் நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பற்றி சொல்லுமா என்ன சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயம். அதே நேரம் நோன்பு எப்போ கேடயமாகும்னா, ரமதானை இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்பில் நாங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான். அப்படியே பயன்படுத்துகிறோம், நோன்பை பிடிச்சிட்டு பகல் ஃபுல்லாக டிவியிலையும் சினிமாவிலையும் கேரம் போர்டுலையும் செஸ்லையும் வீடியோ கேம்ஸ்லையும் எல்லா ஆராத்தையும் கொண்டு வந்து எல்லா முசிபத்திலையும் பயன்படுத்துகிறோம். அது இல்லையா, நோன்பை வைக்கிறது, ஃபஜரை தொழுவுறது, ஃபஜரில் தூங்கி அசருக்கு எலும்பி ஜம்மு செஞ்சுருது, அங்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நோன்பை பிடிச்சிட்டு அவ்வளோதான். இதில் பெருமை வேற. அதாவது ரமதான் எப்படி போச்சுன்றே தெரியல சொல்கிறது 30வது நோன்புக்கு, நீ முடிச்சிருந்தா தானே தெரியறதுக்கு, தூங்கி 1 மாதமாக தூங்கி விட்டு ரமதான் எப்படி போச்சுன்னு தெரியலனா என்ன பிரயோசனம் சொல்லலை. எனவே நாங்கள் முதலாவதாக ரமதானை எப்படி பயன்படுத்தணும் என்ற முறையில் என்னது ரமதானை அணுகினால் நோன்பு எங்களுக்கு ஒரு கேடயமாக அமையும் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சவு, கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுக்கிறன எனக்கு கிடைக்காதுங்கிறல்ல, கிடைக்கும் ஆனால் லேட்டாக கிடைக்கும். இப்போ இல்லை, அதாவது ஒருத்தருக்கு சீரல் குடிக்கணும்னு ஆசை வருதா, சாராயம் குடிக்கணும்னு ஆசை வருதா, இந்த ஆசை எனக்கு வர்றது இயல்பு தான், ஆனால் எனக்கு இப்போ இல்லை, இதை நான் இப்போ பொறுத்தா அல்லாஹ் எனக்கு மறுமையில் சொர்க்கத்தில் போதை இல்லாத சாராயத்தை கொடுப்பான்னு சொல்லி பொறுக்கணும். அதே போல் பெண் மேலே ஆசை வருதா, ஹூருலிங்கள் அல்லாஹ் எனக்கு வச்சிருக்கிறான்னு சொல்லி நம்பணும், அதாவது பொறுக்கணும். எனக்கு இப்போ நான் தற்காலிகமாக நான் தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் எனக்கு மறுமையில் இதை விட சிறந்த ஹூருலிங்களை தருவான்னு சொல்லி பொறுக்கணும். அதே போல் உலகத்துக்கு பொறுக்கிறது. இது வந்து கொஞ்சம் பெருசாக பேச வேண்டிய சப்ஜெக்ட், நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் நான் தொழுவி நல்ல முறையில் மாறி தொழுதுட்டு, அதே போல் நல்ல முறையில் மாறிட்டு இருக்கிறான்னு வைங்களேன், மார்க்கத்தில் ஈடுபாடா உன் பெருமைக்கு செய்கிறாங்கிறது, சும்மா 4 பேருக்கு காட்டிகிட்டு இருப்பான் அப்படி சொல்கிறது. அதே போல் இது எல்லாருக்கும் தவா செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த விமர்சனம் வரும். அன்புள்ள சொல்ல, உலகம் இப்படித்தான், உலகம் இவ்வளவு தான். அதாவது மக்கள் என்ன செய்வாங்கன்னா பூரணத்தன்மை எப்பயுமே எதிர்ப்பாங்க, நீ வாழ்ந்தால் 100க்கு 100 வாழி, இல்லாட்ட நீ வாழவே கூடாதுன்னு சொல்கிறது தான் மக்கள் ஏற்படுத்தியிருக்க கொண்டது. ஆனால் இஸ்லாம் அப்படி எங்கேயுமே சொல்லலை, நீ நான் 100க்கு 100 வாழ்ந்தால் தான் வாழணும், மார்க்கத்தில் ஈடுபாடாக இருக்கணும் எங்கேயுமே சொல்லலை இஸ்லாம். ஒருத்தர் தொழுதாருன்னு சொன்னால் 1-2 தவறுகள் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக போராடணும், முயற்சி செய்யணும், தவிர்த்து கொள்வதற்காக பாடுபடணுமே தவிர அதுக்காக நீ தொலவே கூடாது, தவா செய்யவே கூடாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அணுகுமுறை அல்ல. ஷே முஃப்தி மென்க்கு ஒரு முஃப்தி இஸ்மாயில் மென்க்கு ஒன்று சொல்லுகிறார், பூரணத்தன்மை என்பது மக்கள் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் உன்னிடத்தில் அதை எதிர்பார்ப்பதில்லை. நீ அவனுடைய பாதையில் குறைந்தாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இருப்பதை அவன் விரும்புகிறான் என்று ஷேக் முஃப்தி மென்க் என்று சொல்ல, உண்மைதான். நாங்கள் இவ்வளவுதான் மார்க்கத்தில் 1-2 தவறு இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையில் தொடர்ந்து இருக்கணும், நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்வான், அல்லாஹ் எங்களையும் மாற்றுவான் என் அன்புள்ள சகோதரர்களே. எனவே இந்த வாழ்ந்தா நீ 100க்கு 100 தான் வாழணும், இல்லாட்ட வாழக்கூடாது என்ற சித்தாந்தம் தேவையில்லாம் நாங்களாம் மக்களாக என்ன செஞ்சுட்டோம், தேவையில்லாமல் ஏற்படுத்தி கொண்ட சித்தாந்தங்கள். எனவே அன்புள்ள சோழர்களே, உலகம் இப்படித்தான், உலகம் இவ்வளவுதான், ஆனால் எங்களுடைய போராட்டத்தில் உண்மை இருந்தால், நாங்கள் முயற்சி செய்வதில் இஹ்லாஸ் இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் எங்களை பாவங்களை விட்டும் காப்பாற்றுவான். அபு மிஸ்ஸன் அல் அசதி என்ற நபித்தோழர், மிக சிறந்த நபித்தோழர், ஆனால் சாராயம் அருந்துகின்ற ஒரு வலமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க விட முடியாமல் பாடுபடுகிறார், ஆனால் அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு இஹ்லாஸ் இருந்தது. சாது பின் அபி வகாஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் நீங்கள் மீளவே கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரை கையில் விளங்கிட்டு வச்சிடுறாங்க, அவங்க வீட்டிலேயே விளங்கிட்டு வச்சிடுறாங்க. ஆனால் அபு மிஸ்ஸன் அசதி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவங்க மனைவியை கூப்பிட்டு, பில்லா அல்லாஹ்வை கொண்டு கேட்கிறேன், என்னை அவிழ்த்து விடுங்கள், காதிசியா யுத்தம் நடக்கிறது, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய விரும்புகிறேன், என்னை அவிழ்த்து விடுங்கள், நான் திரும்பி வந்தால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக வாக்களிக்கிறேன், நான் விளங்கிட்டு கொள்ளுவேன், நான் வரவில்லை என்றால் ஒரு கெட்டவனை விட்டும் நீங்கள் நிம்மதி அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லி போருக்கு சென்றார் என்று பார்க்கிறோம். போருக்கு போய் மிகப்பெரியோர் போர் செய்கிறாரு. சாது பின் அபி வகாஸ் அவர்கள் வருகிறார், இன்றைக்கு விலங்கிடப்பட்டது, இன்றைக்கு அபு மிஸ்ஸன் அசதி மற்றும் விலங்கிடப்படவில்லை என்று சொன்னால் அங்கு வந்தது அபு மிஸ்ஸன் அல் அசதி என்று நான் முடிவு செய்திருப்பேன் என்று அவருடைய மனைவியிடத்திலே சொன்னார்கள். மனைவி சொன்னார்கள், என்னை அல்லாவுக்காக மன்னித்து விடுங்கள், வந்தது அபு மிஸ்ஸன் அல் அசதி தான் என்று.
சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் போறாங்க, போய் அபு மிஸ்லம் அசதியை நீங்கள் போய்விடுங்கள், இதற்கு மேல் உங்களை நாம் இதற்கு மேல் உங்களை நாங்கள் விளங்கிட மாட்டோம், இதற்கு மேல் நாங்கள் வைத்திருக்க மாட்டோம், நீங்கள் எங்கேயாவது போய்விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அபு மிஸ்லம் அசதி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக, அல்லாஹின் மீது ஆணையாக, நான் இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் மீளவே மாட்டேன் என்று சொல்லி பாவத்தை கைவிட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒரு பாவம் செய்கிறோம் என்றால் அதை விடுவதற்கு எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது என்றால், போராட்டத்தில் எங்களுக்கு இஹ்லாஸ் இருக்கிறது என்றால், இன்று இல்லாவிட்டாலும் நாளை இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் எங்களை பாவங்களை விற்றும் காப்பாற்றுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சில நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சில தற்காலிகமான கஷ்டங்களையோ தற்காலிகமான சோதனைகளையோ கொடுத்து எங்களை நிரந்தரமான பாவங்களை விற்றும் காப்பாற்றுவான். சில நேரங்களில் நிரந்தரமான எங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றி காட்டுவான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள் அது. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில உபதேசங்களை மட்டும் நான் செய்து என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். அதாவது ஜுலைபி என்ற நபித்தோழர், அவர் சமுதாயத்தில் கொஞ்சம் அழகில் தோற்றத்தில் அழகில் கொஞ்சம் குறைவான மனிதர். அவர்கிட்ட மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நட்பு கொள்ளவோ அல்லது நேசம் கொள்ளவோ விரும்ப மாட்டாங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதருக்கு அவ்வளவு நேசம், அவ்வளவு முகபத்து வச்சுருப்பாங்க. எது ஒன்றுனாலும் ரசூலாட்டதான் வருவாங்க. ஜுலைபி ரதியல்லாஹுன்னு அவங்க ஒரு நாள் ரசூலாட்டு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா, அல்லாஹ் எனக்கு ஹூரில் நீங்களை வச்சிருக்கிறானா அப்படின்ட்டு. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை ஜுலைபி. ஏன் தெரியுமா ஜுலைபி கேட்டாங்க, ஜுலைபிபுக்கு பொண்ணு தர யாருமே இல்லை. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை ஜுலைபி, அல்லாஹ் உனக்கு ஆஹிராவிலையும் அதாவது துனியாவிலும் ஆஹிராவிலும் வச்சிருக்காங்க, உனக்கு இந்த உலகத்திலும் மறுமையும் அல்லாஹ் உனக்கு வச்சிருக்கிறான். ஜுலைபி, எனக்கா, யார் சொல்ல, எனக்கா, ஆமாம், நீங்கள் போய் அந்த வீட்டில் கேளுங்கன்னு சொல்லி ஒரு வீட்டை காட்டுறாங்க. ஜுலைபி போய் கேட்குறாங்க, பொண்ணு தரலை, யாரும் சொல்ல பொண்ணு தரலை. அல்லாஹ்வுடைய தூதர் போகிறாங்க, நான் போகிறேன் பொண்ணு கேட்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் போகிறாங்க. பெண் பேசுகிறாங்க, அந்த பெண் யுவதி வாலிப பெண், அவங்க சொல்கிறாங்க, கேட்டு வந்தது ரசூல் அல்லா, அல்லாஹ்வுடைய தூதருக்காக நான் முடிக்கிறேன் என்று சொல்லி ஜுலைபீபை முடிக்கிறாங்க. அல்லாஹுடைய போருடைய அழைப்பு வருது. ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு அன்ஹு அவங்க மரணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தேடுறாங்க, எங்கே ஜுலைபீப், எங்கே ஏன் ஜுலைபீப் என்று சொல்லி தேடுறாங்க. ஏழு முஷிரிக்கீன்களை கொண்டு விட்டு நடுவிலே மரணத்தை ஷஹீதாகி இருக்கிறார் ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தூக்குறாங்க ஜுலைபீபை. ஜுலைபீப் அப்படியே தூக்கி அரவணைச்சு சொல்கிறாங்க, ஜுலைபீபு மிம்மி வஅன மின்ஹு, ஜுலைபீப் நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள், ஜுலைபீப் நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லா இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த நேசம் இதுதான். அதை பார்த்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லா, நான் இருந்திருக்க வேண்டாமா இந்த இடத்துல, நான் ஷஹீதாகி இருக்க வேண்டாமா, நான் உங்கள் கையில் இப்படி அரவணைக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று சொல்லி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. இதுதான் நபித்தோழர்கள் ரசூலுல்லாவுடைய உம்மத் அவங்க மேலே வச்சிருந்த நேசம். அன்புள்ள சகோதரே, இன்றைக்கு நாங்கள் யாரை நேசிக்கிறோம், யார் மேலே நேசம் காட்டுறோம், எங்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டிபிலேயும் ஸ்டேட்டஸில் யார் மேலே நாங்கள் நேசத்தை காட்டுறோம், யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் நாங்கள் முன்மாதிரிகளாக எடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயது, அவர்கள் மரணிக்கின்ற நேரம் அவர்கள் தேடியது 18 வயசு. அவங்க மனைவி ரதியல்லாஹு ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மடி, அது காதல். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கணவர் மரணிக்கிற நேரம் அவங்கள மடியில் வச்சுட்டு மிஸ்வாக்க அவங்களுடைய வாயில் நினைத்து ரசூலுல்லாவுக்கு கொடுத்தாங்களே, அது காதல். இன்றைக்கு எங்களுக்கு முன்மாதிரி, காதலுக்கு முன்மாதிரி எல்லாம் சினிமாவில் வரக்கூடிய நடிகர்களும் நடிகைகளும் ஆபாச காட்சிகளும் கேவலம். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாவை நேசிக்க இங்க யாருமே இல்லையா, ரசூல் மேல நேசம் கொள்ள இங்க யாருமே இல்லையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்காக அழுது கண்ணீர் வடிச்சாங்க ரசூலுல்லா. உம்மத்தி உம்மத்தி என்று சொல்லி ரசூலுல்லா எங்களுக்காக கண்ணீர் வடிச்சாங்க. அதே போல் ஒரு இளைஞருடைய துடிப்பை உணர்ந்து ஒரு இளைஞருக்காக பெண் பேச போனது ரசூலுல்லா. அவங்க இளைஞர்கள் அவ்வளோ நேசித்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்கள நேசிக்கிறதுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் இல்லை. இல்லாமன் ரஹிம ரப்பி. அன்புள்ள சகோதரர், நீங்கள் ரெடியா? அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மாதிரி வாழ்ந்துகிறதுக்கு நீங்கள் ரெடியா சொல்லுங்கள். எங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம், எங்களுடைய பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 2 மடங்கு கூலியை வைத்திருக்கிறான். இஸ்லாம் எங்களுக்கு எந்த இடத்தையும் ஒரு அடியானை விட்டு கொடுக்கவில்லை. அன்புள்ள சோழ, நீங்கள் முடிவெடுங்க. தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். எங்கள் பாஸ்ட் ப்ரெசன்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இங்கே இருக்க எத்தனையோ முதுமையில்
கல்வி தேடினவங்க எவ்வளவு பேர் மிகப்பெரிய அறிஞர்கள் ஆகியிருக்கிறாங்க. நீங்கள் முடிவு செய்யுங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதனும் சொன்ன மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கொள்ள நீங்கள் ரெடியா? இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ அழைப்பாளர்களுடைய வாழ்க்கையின் பாஸ்ட், வாழ்க்கையோட கடந்த காலத்தின் ஒரு பகுதி கெட்டதாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மல்லிப்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ் தக்னத்தும் மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய நம்பிக்கையில் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். மேலும் அல்லாஹ் பாவங்களை விட்டும் விலகுவோரை நேசிக்கிறான், அல்லாஹ் திருமதி வாழ்வோரை நேசிக்கிறான். அக்கோலு கௌலிஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாகுமுல்லாஹு ஖ைரன் கதீரா.